பிகாசஸ் மென்பொருளை பாஜக அரசு வாங்கியதா என பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மௌனம் கலைக்க வேண்டும் என ராகுல் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் பிகாசஸ் பைவேர் மூலம் அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதுகுறித்து டெல்லியில் எதிர்க்கட்சிகள் முக்கிய ஆலோசனை நடத்தின காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆம் ஆத்மி தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா சமாஜ்வாதி உள்ளிட்ட பதினான்கு கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி அரசே நாட்டு மக்களை உளவு பார்த்ததா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் முடக்கவில்லை என விளக்கமளித்த ராகுல் காந்தி செல்போன் ஒட்டுக்கேட்பு குறித்து விவாதிக்க பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பினார் செல்போன் பிரச்சனை அல்ல என்றும் நடவடிக்கை என்றும் ராகுல் காந்தி சாடினார் हथियार का इस्तेमाल किया हाँ या ना हम सिर्फ ये जानना चाहते हैं हमें क्लियरली बताया गया है सरकार ने बताया है कि पेगस पे कोई भी बातचीत नहीं होगी हाउस में मैं हिंदुस्तान के युवाओं से जनता से पूछना चाहता हूँ பெகாசஸ் விவகாரம் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் ஆறு நாட்களாக நோட்டீஸ் அளித்தும் பாஜக அரசு பதிலளிக்க மறுப்பதாகவும் திமுக மக்களவைக் குழு தலைவர் ஜியார் பாலு குற்றம் சாட்டினார் ஆனால் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடுக்குவதாக பாஜக அரசு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பதாகவும் அவர் கூறினார் இரண்டாவது இல்லையும் டிஸ்கஷனை கொண்டு வரணும் இந்த டிஸ்கஷனை கொண்டு வர்றதுக்கு இது வரைக்கும் ஆறு நாளாக நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கோம் டிஸ்கஷன் ஏற்படல ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் டிஸ்கஷனுக்கு தேவை இருக்கோம் அப்போசிஷன் வந்து ஸ்டால் பண்ணுறாங்க ஹவுஸ் அது மாதிரி கிடையாது நாங்கள் ஸ்டால் பண்ண காசு ஆஃப் ஆக்ஷன் எதனால வருது ஸ்டால் பண்ண வேண்டிய நெசசிட்டி எதனால வருது நாங்கள் ஹவுஸில் வந்து டிஸ்கஷன் கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்